வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பயனுள்ள அப்டேட் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிகள் சம்பந்தமாக பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி வர்றாங்க. தமிழக அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் கூட செயல்படுத்தி வர்றாங்க. ஸோ அந்த வகையில் மொத்தம் 10 வகையான திட்டங்கள் இருக்குது. அதில் முதல் 5 வகையான திட்டத்தை நம்ம பகுதி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய அந்த 5 வகையான வேலைவாய்ப்புகளை பற்றி தான் நம்ம பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை பார்க்க போகிறோம். அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனலில் மாற்றுத்திறனாளிகள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து தமிழக அரசுடைய அரசாணையர்களை எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்களும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மேம்பாட்டு கழகம் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது. சரிங்களா, தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு அவங்களே வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில்களுக்கு இவங்க வந்து கடனுதவி வந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வட்டி இல்லா கடனாக தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மேம்பாட்டு கழகம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தின் மூலம் கடன் பெற மாற்றுத்திறனாளிகள் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தும் போது அதற்கான வட்டி தொகையினை மாநில அரசே வந்து ஏற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதன் மூலமாக வந்து கடன் பெற்றுக்கிறலாம். அந்த கடனை வந்து உரிய காலத்தில் சரியான முறையில் நம்ம திருப்பி செலுத்திட்டோம் அப்படின்னா அதற்கான வட்டியை வந்து மாநில அரசே வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து தேசிய அடையாள அட்டை வந்து பெற்றிருக்க வேண்டும். அடுத்து வேறு எந்த வங்கியிலையும் வந்து இவங்க வந்து கடன் பெற்றவராக இருக்கக்கூடாது. அதாவது கடன் எதுவும் நிலுவையில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தாலும் அதை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் கட்டியிருக்கணும். வேறு எந்த நிலுவையில் கடன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். சரிங்களா, 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளினுடைய பெற்றோர்களுக்கும் வந்து இந்த வங்கி கடன் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோருக்கும் வந்து இந்த கடன் வந்து வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ரூபாய் 25,000 வரை கடன் பெற ஒரு நபர் ஜாமீன். ஓகேங்களா, 25,000 வரை கடன் பெற ஒரு நபர் ஜாமீன் போடணும். 50,000 வரை கடன் பெற பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர் வந்து ஜாமீன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை நகல் வழங்கணும், தேசிய குடும்ப அடையாள அட்டை நகல் வழங்கணும், யூடிஐடி அட்டையினுடைய நகல் வந்து வழங்கணும், ஆதார் அட்டையினுடைய நகல், புகைப்படம் மற்றும் ஜாமீன்தாரரிடமிருந்து கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர் சான்று. சரிங்களா, ஜாமீன்தாரர் வந்து கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய சான்று மற்றும் புகைப்படம், அதையும் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டுறவு வங்கிகளில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் வந்து எளிமையாக வழங்குவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி குழுக்களின் மூலமாகவும் வாங்கலாம், தனிநபர் கடனாகவும் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கில் வந்து நம்ம இங்கே வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த கடன்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். சரிங்களா, அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, வேலையில்லா படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். சரிங்களா, வேலையில்லா படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் வந்து தமிழகத்தில் செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இதில் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத அனைத்து இளைஞர்களுக்கும் வந்து இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் கொடுத்தாலும் ஸ்பெஷலாக சிறப்பு பிரிவினர்களாக வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில சலுகைகள் வந்து இந்த திட்டத்தில் வழங்குறாங்க. அதில் பாருங்கள், வேலையில்லா படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் செலுத்த வேண்டிய 5% பங்கு தொகையை வந்து அரசே வந்து மானியமாக வந்து அரசே வந்து மானியமாக வழங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளும் வந்து பங்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த இதில் பயனடக்கூடியவர்கள் வந்து பங்கு தொகை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்குவாங்க. அதில் வந்து 5% வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து செலுத்த வேண்டிய அந்த 5% அரசே வந்து செலுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
இதுலேயும் வந்து பல்வேறு வகையான சுயதொழில் திட்டங்கள் வந்து இருக்குது. இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுயதொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வங்கி கடன் பெற்று இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பயன்பெறலாம். இதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த பேங்க்லையும் வந்து கடன் வாங்கியிருக்கக்கூடாது, வாங்கியிருந்தாலும் சரியாக முறையில் கட்டி முடித்து என்ஓசி முடிச்சிருக்கணும். அடுத்து இதனுடைய வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-45 வயது வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 500,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன சான்றிதழ்கள்லாம் இணைக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவ நகல் வந்து வைக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான பல்வேறு வகையான இந்த மாதிரி விண்ணப்பங்கள் நேரடியாக இணையதளம் மூலமாக இந்த இசேவை மையத்தில் போனீங்கன்னா நேரடியாகவே நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வகையான சுயதொழில் சம்பந்தமான விண்ணப்பங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இசேவை மையங்கள் ஓகேங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு போர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க. அந்த மின்னாளுகை போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து நேரடியாக அப்ளை பண்ணி அந்த விண்ணப்ப நகலை வந்து எடுத்து சப்மிட் பண்ணணும். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டையினுடைய நகல், குடும்ப அட்டையினுடைய நகல், ஆதார் அட்டையினுடைய நகல், திட்ட அறிக்கை ஓகேங்களா. நீ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அந்த தொழிலுக்கான திட்ட அறிக்கை புகைப்படம் இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் அந்த விண்ணப்பத்தோட சம்மந்தப்பட்ட மாவட்ட தொழில் மையம்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்தந்த மாவட்ட கலெக்டரேட்டில் இருக்கும் தொழில் மையத்தில் வந்து நீங்கள் வந்து வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் சரிங்களா. பாரத பிரதமரினுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசு இணைந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக சுயதொழில் தொடங்க கடன் பெறும் மாற்றுத்திறனாளிகள் செலுத்த வேண்டிய 5% பங்குத்தொகையினை தமிழக அரசு செலுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கு வந்து தனியாக வந்து போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் வந்து கீழே தரேன். அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா. அதில் போய் நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம். சில தகுதிகள் வந்து கீழே இருக்கணும், அதுக்கான தகுதிகளும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி செலுத்த வேண்டிய பங்குத்தொகையை வந்து 5% தமிழக அரசு செலுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து தேசிய அடையாள அட்டை பெற்றிருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த வங்கிகளும் கடன் பெற்றவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து 18 வயது முதல் அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது சரிங்களா. மினிமம் 18 வயதில் ஆரம்பிச்சிருக்கணும், மேக்ஸிமம் வயசு வந்து இதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் சுயதொழில் வங்கி கடன் வந்து வழங்கப்படும், சாரி மாற்றுத்திறனாளி குழுக்களுக்கும், மாற்றுத்திறனாளி குழுக்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி குழுக்களாக, இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் குழுக்கள் வந்து சேர்ந்து மாற்றுத்திறனாளி குழுன்னு சொல்லி பேங்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழு மெம்பர்களுக்கும் வந்து இந்த இதற்கான கடன் உதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதற்கு என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்த அதற்கான விண்ணப்ப நகல், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டையினுடைய நகல், குடும்ப அட்டையினுடைய நகல், புகைப்படம் மற்றும் திட்ட அறிக்கை, இதற்கான வாடகை ஒப்பந்த பத்திர நகல் சரிங்களா, அதற்கான சம்பந்தப்பட்ட இப்போ வாடகை ஒப்பந்த பத்திர நகல் ஆகியவற்றை தங்கள் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பொது மேலாளர், அதாவது மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கக்கூடிய பொது மேலாளர்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பித்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட தொழில் மைய பொது மேலாளருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தக கட்டுநர் பயிற்சி சரிங்களா. புத்தக கட்டுநர் பயிற்சி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஓகேங்களா, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொழில் புரிய உதவிடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இலவச தங்கும் விடுதி வசதியுடன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தவள்ளின்னு சொல்லுவாங்களே சென்னையில் அங்கே இருக்கக்கூடிய பார்வையற்றோருக்கான அரசு பள்ளியில் அங்கே இந்த புத்தக கட்டுநர் பயிற்சி வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டுதோறும் வந்து அட்மிஷன் போடுவாங்க. அப்போ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அந்த அட்மிஷன் போட்டு அங்கே தங்கி நீங்கள் வந்து இந்த புத்தக கட்டுநர் பயிற்சியை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கும் வசதியோட மாதந்தோறும் ₹300 உதவித்தொகையும் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அடுத்து இதற்கான தகுதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அந்த மாற்றுத்திறனாளி. அடுத்து வந்து இணைக்கப்பட வேண்டிய விண்ணப்ப சான்றிதழ்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையினுடைய நகல், கல்விச் சான்று இருக்கணும், மாற்றுச்சான்று இருக்கணும், டிசி, ஆதார் அட்டையினுடைய நகல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவைகள் தான், இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து விண்ணப்பித்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில்
ஆவின் விற்பனை மையம் சரிங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆவின் விற்பனை மையம் அமைத்துக் கொள்ளுதல் சரிங்களா. இதில் மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணான்னா, இந்த ஆவின் விற்பனை நிறுவனத்தின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து வாங்கி அதை வந்து விற்பனை செய்யலாம் சரிங்களா. இந்த மாதிரி விற்பனை செய்கிறப்ப இதற்கு வந்து ரூபாய் 50,000 வரை வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் பட்சத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அரசு கட்டட வளாகத்திற்குள் இருக்கும் ஆவின் விற்பனை மையங்களுக்கு வாடகை விலக்கு வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. வாடகை விலக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும். பயனாளி வந்து விற்பனை செய்யும் இடத்தினை தேர்வு செய்து ஆவின் நிறுவனத்திடம் வந்து இதை வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்த தேர்வு பண்ணிவிட்டு அந்த ஆவின் நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து விற்பனையை நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதற்கான இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் வழக்கம் போல் இந்த மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை நகல் மற்றும் அந்த திட்ட அறிக்கை எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் இதை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோதாங்க மொத்தம் நம்ம 10 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலான திட்டங்கள் மற்றும் அவங்களுடைய வேலைவாய்ப்பு பயிற்சிகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.